செமையான டிராயிங் காம்படிஷனும் இருக்கு. சரி நம்ம அங்க பசங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கியா? அவ்வளவுதான், நல்லா இருக்கியா? இடம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, இது நல்லா இருக்கான்னு இடம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். ஸ்கூலுக்கு படிக்கவே வந்தாலும் இது பிளே ஸ்கூல், நான் பிளே தான் பண்ணுவேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்ட்டா, ஓகே கொஞ்சம் டீசென்ட் தான். இன்னைக்கு சண்டே இந்த பள்ளிங்க ஜெயச்சந்திரன் அந்த பாக்கெட் சீரியல் பக்கமா கை தூக்குங்க, சீரியல் பக்கமா முதல்ல கை தூக்குங்க. நேரம்லாம் இருக்குதா உங்களுக்கு? இவங்களை மேய்க்கிறதுக்கே ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம், அடுத்த நாள் கலந்து எப்படி பாக்குறீங்க? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. என்னுடைய குட் ஈட்டர் புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். இருக்காங்க கலைஞருக்கு ரொம்ப தேவை தெளிவான ஒரு இடமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஆம்பியன்ஸ் தான். நீங்க அவளுக்கு பேசுமா? எல்லாம் பாய் சொல்லுங்க. தலைவர் வந்து இந்த விளையாடுற விஷயங்களை வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ ஸ்கூலுக்கு படிக்கவே வந்தாலும் இது பிளே ஸ்கூல், நான் பிளே தான் பண்ணுவேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த மெடல் யாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சு, அது வரைய வரைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, அவன் கழுத்தி வச்சான், இவன் எடுத்து அதை மாட்டிட்டு வந்தான். இவன்கிட்ட சொல்லிடுவோம் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்க வீட்டுல வந்து வைஷு பிரியா தான் வந்து அதை வந்து முழுமூச்சா கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமா, அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும் விதமா வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி நாங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? இங்க வந்திருக்கோம்னா வந்து சாராஞ்சி இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். சோ இங்க வந்து குட்டீஸோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க வந்து ப்ரீ ஸ்கூல், பிளே குரூப், ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அவங்களோட டைமிங்ஸ் என்ன, கான்செப்ட் என்னன்றதெல்லாம் கேட்கறதாகட்டும். அண்ட் ஒரு சமையல டிராயிங் காம்படிஷனும் இருக்கு. சரி நம்ம அங்க பசங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அவ்வளவு என்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. சோ எங்களுக்கு முன்னாடியே அவ்வளவு பேரண்ட்ஸ் எங்களை ட்ரஸ்ட் பண்றாங்கன்றது தெரியும் போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஒரே மாதிரி இருக்கீங்க.
இந்த லான்ச்சுக்கு நீங்க இவ்வளவு சூப்பரா வந்திருக்கீங்க, உங்க கிட்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒருத்தனுக்கு ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் போது அவங்களே அதை அமைச்சுப்பாங்க. இங்க வந்தோம்னா அந்த ஆம்பியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அவங்க பாட்டு இங்க எங்க இருக்கானே தெரியல, அவன் பாட்டு உள்ள ஜெல்லாயிட்டான். கிட்ஸ் மட்டும் செல்லாகல, என் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் நல்லாவே செல் ஆயிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இன்னுமே அவங்க வெரி மச் எப்படி சொல்றது, டக்குன்னு அவங்க கிட்ட பேசுவாம வேணாம் அந்த ஒரு அந்த கான்பிடன்ஸ் தாண்டி இன்னும் எதிர பாத்துருக்கீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ பாத்தீங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு. 9 வருஷமா விஜய் டிவிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்களா? பிக் பாஸ் கலக்க போதியாரு, சூப்பர் சிங்கர், அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 120 ரியாலிட்டி ஷோ கடைசி 8 வருஷத்துல ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதுதான் எங்களுடைய நிஜ முகம். அண்ட் அதுதான் வந்து ஒரு கோவிட் டைம்ல தான் அந்த யூடியூப் டிஜிட்டல் மீடியம் நிறைய பேர் வச்சுப்பாங்க, ஏய் இந்த யூடியூப்ல வீடியோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்டர்டைன்மெண்ட் குழந்தைங்களோட மெமரிஸ்க்காக பண்றது. பட் ரியலா வந்து அங்க அதை பார்க்கும் போது நான் சொல்றேன், சூப்பர் சிங்கருக்குலாம் ஆடிஷன் பண்ணும்போது காலைல 5 மணில இருந்து இந்த கியூல நின்று வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் முதல் நாள் நைட்டு 11 மணிக்கே வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸோட இவங்க குழந்தைங்களோட எதிர்காலம் அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கணும் அவங்களுக்கான அடையாளங்களை தேடி வர பேரண்ட்ஸ்லாம் பார்த்து நிறைய வியந்திருக்கும். அப்படி ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கிறதையும் பார்க்குறோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்க குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்து இந்த குட்டிஸோட வந்து அப்படி ஓட வருது, ஏன்னா அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல, இன்னும் அடுத்த தான் கிண்டர் கார்டன் போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்தடுத்து போகிறோம். ஏன் கேட்டீங்க, அந்த சீரியல் காஸ்டிங் பண்ணதுனால அதுல யார் நடிக்கணும்னு நீங்க பாக்குற படம் இப்ப நயன்தாரா மேம் விஜய் சேதுபதி படம் எல்லாம் பாக்க இல்லையா, அவங்க யார் நடிக்கணும்னு பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, காஸ்டிங் கார்டன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஷோவோ ஒரு சீரியலோ பார்த்தா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொன்னா அது ரெடி செய்யுங்க தான். என்னடா பண்றாங்க நடிச்சீங்கன்னா அந்த பிக்ஸ் வந்து எங்களை தான் நீங்க கிட்டே ஆகும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் பிக்ஸ் பண்றது எங்களோட வேலை ப்ரோ. அதுதான் இல்லாம உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அதே மாதிரி நீங்க கண்டிப்பா இப்ப உள்ள போய் பார்க்க போறீங்க. ஆஃப்டர் திஸ் அகேஷன் இந்த செரமனி முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் யாரெல்லாம் விஷ் பண்றீங்க, இல்ல உள்ள எப்படி இருக்கும், என்ன என்னென்ன இருக்கு, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க இன்டீரியர் செக் பண்ணணும் இல்ல ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு டீம் தானே. அவர்